ஹோல்ஸ் மோச்சிறை, தென்னாப்பிரிக்காவின் மிகவும் மோசமான, அளவுக்கு அதிகமான கைதிகளை கொண்ட சிறைச்சாலை. குழு மோதல்கள் இங்கு சர்வசாதாரணம். இங்கு பதற்றத்தை தவிர்க்க அண்மையில் யோகா அறிமுகம் செய்யப்பட்டது. Yoga in its greatest form has such benefit. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வகையில் நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த யோகா. அதுவும் இந்த மாதிரியான சூழலில் இதனால் சிறப்பான மறுவாழ்வை தர முடியும். நீண்ட சிறை தண்டனையின் மூலம் கனத்து போயிருக்கின்ற மனங்களை ஆறுதல் படுத்த வாரத்துக்கு 2 தடவை 1 மணி நேரம் கைதிகளுக்கு இங்கு வழங்கப்படுகின்றது. I had argued with somebody and almost a fight. ஒருவருடன் எனக்கு வாக்குவாதம், கிட்டத்தட்ட சண்டை வரை போய்விட்டது. நான் என்ன செய்தேன் என்றால், குளியல் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டேன். ஓங்கார பயிற்சியை அங்கு செய்தேன். கண்களை மூடி ஒலிக்கத் தொடங்கினேன். சுவாசிப்பதன் மூலம் உங்கள் உள்ளே நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு கேட்க தொடங்கும். உங்கள் இதய துடிப்பும் கேட்கும். அப்படியே மனது அமைதி அடையும். நிக்கோலஸ் யோயோ 7 வருடங்களை சிறையில் கழித்திருக்கின்றார். சிறை யதார்த்தத்தில் இருந்து தப்ப அவர் யோகாவை பயன்படுத்தினார். Yes, it is yoga that more help me. ஆமாம், யோகா தான் எனக்கு உதவியது. ஏனென்றால் எனது கோபம் பற்றி நான் நன்கு அறிந்து கொண்டேன். கோபம் வரும்பொழுது நான் பெரிதாக சுவாசிப்பேன். இப்பொழுது என்னால் அதனை கட்டுப்படுத்த முடிகிறது. சிறையில் நான் ஒரு வன்முறை குழுவை சேர்ந்தவன் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது சொன்னால் உடனே அடித்து விடுவேன். ஆகவே நான் இரக்கமாக இருக்க பழகினேன். ஏனைய ஆட்களை நானாகவே ஏற்க தொடங்கினேன். அவர்களுக்கு செவிமடுக்க தொடங்கினேன். இதெல்லாம் யோகாவின் மூலம் வந்தது. அண்மையில் விடுதலையாக இருக்கின்ற இவர் தானே யோகா பயிற்சி திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார். சும்மா இருக்கும் இளைஞர்களையும் இதில் அவர் ஈடுபடுத்த விரும்புகின்றார்.